ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10, சின்ன வெங்காயம், தக்காளி 2, பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், பச்சைப்பட்டாணி, அவரைக்காய், உருளைக்கிழங்கு. மசாலாக்காக தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தேங்காய், 4-5 வரமிளகாய். இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் நான் ஊற வச்சுருக்கேன். அடுத்து குக்கரில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் அதுலேயே 3/4 டம்ளர் வந்து பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இது ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நான் ஒரு 4-5 விசில் வச்சுக்கிறேன். நல்லா குழைவாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அரிசி வேகிற இந்த சமயத்தில் நம்ம மசாலாக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்க போகிறேன். முதல்ல உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தா போதும். இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் போல வரமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து 4 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் போல தேங்காய். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். அதில் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு காய்கறியும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், பீன்ஸ், பச்சைப்பட்டாணி, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கேரட் எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் காய்கறிக்கு ஏற்ற மாதிரி. கூடவே ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதனால் காய்கறி சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். வறுத்து அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். சாம்பார் பொடி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டாக இருக்கும். இப்போ புளிக்கரைசியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் வேக விட போகிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா சாதமும் பருப்பும் நல்லா குழைவாக வந்திருக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த காய்கறி மசால் எல்லாத்தையும் சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். ஸ்டவ்வில் ஆன்லே இருக்கட்டும். இந்த மசாலாவில் இந்த சாதம் நல்லா குக் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம இந்த சாப்பாட்டை தாளிச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். அதில் சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துகிட்டு இதில் ஊற்றிக்கலாம். நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க எண்ணெயை யூஸ் பண்ணி தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் சாதம் ரெடி.
இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.